மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ரைட் சைடுல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க. ஏ வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, இந்த கோழி பத்தி சொல்லுங்க. என் பேர் வந்துட்டு கே செல்வமணி, புத்திராம்பட்டு கிராமம். இது வந்து மோகன் கோழி பண்ணை. கோழி பண்ணை வந்துட்டு அமைஞ்சிக்கிற இடம் வந்துட்டு புத்திராம்பட்டு புதுப்பட்டு நல்ல மையப்பெண் கிறிஸ்டின் ஸ்கூலுக்கு பின்புறமாக இது ஒரு ஏக்கர் அளவில் இந்த கோழி பண்ணை அமைஞ்சிருக்கு. இது இந்த கோழி வந்துட்டு பெருவெடை இருந்தாலும் செஞ்சாவல்னு சொல்லுவோம். அந்த கோழிக்கு செஞ்சாவல்னு சொல்லுவோம். சுமார் ஒரு வருஷத்து கோழி தான் இது. நல்லா ஆரோக்கியமாகவும் நல்லா, மற்ற எல்லா கோழியுமே அந்த 1500 கோழியும் இந்த பெருவடை வந்து இதே சைஸில் இதே ஆரோக்கியமாக தான் இருக்குது, நல்லாவும் இருக்குது. இதுக்கு வந்துட்டு நல்லா இப்போ நாங்கள் வந்து இயற்கையாக மேயத்தினால இயற்கையாக நாங்களே தோட்டத்தில் வந்து கம்பு மக்காச்சோளம் இந்தமாரி இதெல்லாம் ரெடி பண்ணி நாங்களே மிஷினில் கொடுத்து உடச்சி வந்துட்டு நாங்களே சொந்த தீவனம் தான் கொடுக்குறோம். நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்குது, நல்லா இயற்கையாக மேயத்தினால் நல்லாவும் இருக்குது, எந்த விதமான இதுவும் இல்லை. இறைச்சியும் வந்து நல்லாயிருக்கு. நம்ம கிராமத்தங்களில் எப்படி வீட்டில் 4 கோழி 10 கோழி நம்ம சொந்த யூஸ் வளர்க்குறோமோ, வளர்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோமோ, அதேமாதிரி தான் இந்த கோழியும் இருக்குது நாங்கள் தோட்டத்தில் வளர்க்குறதும். இது வந்து இயற்கையாக நாங்கள் வந்து குண்டில் வச்சு அடைச்சி வளர்க்குறது இல்லை, இயற்கையாக தான் வளர்க்குறோம். நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. இயற்கையாக இருக்கிறதுனால மக்கள் வந்து விரும்பி இறைச்சி நல்லா இருக்குதுன்ற மக்கள் விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க. பாருங்கள் இந்த சேவல் பாருங்கள், ஒரு வருஷம் சேவல் தான், இப்போ 3 கிலோ எடை விரலே இருக்குது. ஏன்னா நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுனால நல்லாவே இருக்குது. இது செஞ்சாவல்னு சொல்லுவாங்க. நிறைய கலர் இருக்குது. செஞ்சாவல் இருக்குது, மயில் சாவல் இருக்குது, கருஞ்சாவல் இருக்குது. ஏற்கனவே நிறையா நாட்டுக்கோழி பண்ணையை இப்போ எங்கள் பண்ணையை பற்றி நிறையா கொடுத்துருக்குவேன். இடையில கூட கருங்கோழியை பற்றி கூட விவரம் சொல்லியிருக்குவேன். அதேமாதிரி இதுவும் வந்து இப்போ நம்ம நாட்டுக்கோழி என்னவோ அதே மாதிரி தான் இருக்கும். பார்க்குறவங்களுக்கு வந்து இது பெருங்கோழி பெருங்கோழின்னே கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு வளர்ச்சி, நல்லா ஆரோக்கியமாகவும் நல்லா சுறுசுறுப்பாகவும் நல்லாவே இருக்குது. தீவனம் வந்துட்டு நாங்கள் தான் சொந்தமாக யூஸ் பண்ணுறோம் இல்லை, சொந்தமாக நாங்கள் எங்கள் தோட்டத்திலேயே மக்காச்சோளம் கம்பு கேழ்வரகு இந்த மாதிரி இது பண்ணிக்கிறோம். ரெண்டாவதுக்கு இது வந்து மூலிகை வாரத்துக்கு ஒரு டைமை வந்துட்டு இப்போ இயற்கையாக வந்து மழை காலம் வந்துடுறதுனால இப்போ எங்களுக்கு வந்து தோட்டம் அதிகமாக இருக்கிறதுனால தென்னை மரம் மாங்காய் மரம்லாம் குட்டையை சுற்றி இருக்கிறதுனால தண்ணி தேங்கி நிற்கிது இல்லையா. தேங்கி நிற்கும் போது என்ன தான் நம்ம இயற்கையாக நம்ம வந்துட்டு செயற்கையாக நம்ம தண்ணி வைச்சாலும் அது வந்துட்டு இந்த குட்டைங்களில் தேங்கி நிற்கிற தண்ணி சாப்பிட்றதா ஆர்வமாக விரும்பி போகுது. அதுக்கு வேண்டி தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், இப்போ வந்துட்டு ஒரு 3 கிலோ மக்காச்சோளம், 3 கிலோ கோதுமை, 3 கிலோ ரைஸு போட்டு நம்ம வீட்டுக்கு எப்படி பிரியாணிகள் நம்ம செய்கிற மாதிரி மிளகு, ஜீரகம், இஞ்சி, புதினா இந்த மாதிரிலாம் போட்டு இது கூட பச்சை இலை மூலிகை, துளசி, கியாநெல்லி தழை, இது குப்பைமேனி இந்தமாதிரி வேப்ப இலை இந்தமாரி மூலிகையும் கொஞ்சம் போட்டு சாதம் ரெடி பண்ணுவோம். ரெடி பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட இந்த சாதமே வந்துட்டு ஒரு 1500 கோழிக்கு மேலே சாப்பிடும். கொஞ்சம் எடுத்தாலே போதும், அதுக்கு வந்து மருத்துவம் நல்லாவே இருக்கும். கொஞ்சம் எடுத்தாவே போதும், அதாவது கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டாவே போதும். அந்த அளவுக்கு அதுக்கு வந்து இந்த சளி தொல்லைகள் எந்த ஒரு நோயும் அட்டாக் ஆகாமல் இருக்கிறது நல்ல ஒரு மூலிகை தீவனமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வரலையும் எங்கள் பண்ணையில் வந்து கோழிங்களுக்கு எந்த நோயோ, ரத்த கைசலோ, வெள்ளை கைசலோ, சளி தொல்லையோ எதுவுமே இது வரலையும் ஏற்பட்டது கிடையாது. பாருங்கள் கோழி பாருங்கள் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது, நல்லாவே இருக்குது. பசுந்தீவனமும் இயற்கையாக இருக்குது. எங்கள் தோட்டத்தங்களும் நிறைய புல்லுங்கள் இருக்குது. ரெண்டாவது அந்த அசோலா நாங்கள் கொஞ்சம் இது ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அது கொடுக்குறோம். ரெண்டாவது இயற்கையாக நாங்கள் தயார் பண்ண தீவனமும் கொடுக்குறோம். அதனால் எங்களுக்கு வந்து தீவன செலவை பற்றி எங்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலையில் கூண்டுலேருந்து வெளியே வந்தவுடனே குறிப்பிட்ட ஒரு டைம் தீவனம் கொடுப்போம், அதுதான். அதன் பிறகு இயற்கையாக மேயும் தண்ணி மட்டும் அதுக்கு வந்து பாதுகாப்பாக தண்ணி மட்டும் சேஃப்டியாக வச்சுக்கிட்டு இருப்போம். அதேமாதிரி ஈவினிங் 4 மணிக்கு ஒரு டைம் நாங்கள் தயாரித்த தீவனத்தை கொடுப்போம், அவ்வளவுதான். மீதி நைட்டில் கூண்டுலையோ மற்றலையோ தீவனமாக அது கொடுத்தாலும் எடுக்காது. இயற்கை மேயறதுனால அது போதியமான உணவு எடுத்துக்கும், எடுத்துக்கிட்டு வந்து அது தேவைப்பட்டதை இது பண்ணிக்கும். இரவெல்லாம் நாங்கள் தீவனம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த 2 டைம் மட்டும், ஒரு நாளைக்கு காலையில் சாயங்காலம் 2 டைம் மட்டும் தான் தீவனம் கொடுப்போம். அது மற்ற நேரம் பூரா பசு தீவனம் இருக்குது தாராளமாக. அதுங்க இந்த புல்லுங்க அசோலா இதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்தோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக நல்லா மேய்ஞ்சிட்டு ஆரோக்கியமாக இருக்கும். எத்தனை சேவல் வச்சுருக்கீங்க? சேவல் இதே மாதிரி இது வந்து வெறும் சாவல்னு சொல்லிட்டு ஒரு 10 சாவல் வச்சுருக்குறோம்.
இப்போதைக்கு. மற்ற வேற சாவல் இல்லாமல் சாவல் நிறையா இருக்குது, அது இருக்க ஒரு 50-60 சாவலுக்கு மேலே இருக்குது. இப்போ வந்துட்டு பெட்ட கோழி வந்துட்டு தாய் கோழி ஒரு 50 கோழி இருக்குது. இப்போ இடையில் இப்போ உருவாகிருக்கு. இப்போ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஏன்னா இப்போ தான் வந்துட்டு பருவத்துக்கு வர மாரி அது ஒரு 100 கோழி இருக்குது, பெட்ட கோழி 100 சேவல் இருக்குது. சேவல் இருக்குது, ஆமாம், பெருவடையில். அது இல்லாமல் சிறுவடையும் இருக்குது, சிறுவடையும் கொஞ்சம் இருக்குது. சிறுவடை எத்தனை கோழி வச்சுக்கிறீங்க? சிறுவடை சும்மா ஒரு 50-60 கோழி தான் இருக்கும். சிறுவடை சாவல் ஒரு 5 சாவல் இருக்குது சிறுவடையில். ஸோ கடகநாத் வேறு வச்சுருக்கீங்க போல? கடகநாத் ஒரு 150 கோழிக்கு மேலே இருக்கும். கடகநாத் அது கருங்கோழின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஏற்கனவே வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அதுதான் கருங்கோழி பாருங்க, ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது இந்த சேவல். கோழி நீங்கள் விற்பீங்களா? இது வந்துட்டு விரைக்கின்னு வச்சுருப்போம். விரைனாக்கா இனப்பெருக்கத்துக்க வேண்டி, அது வந்து இனப்பெருக்கத்துக்க வேண்டி 50 தாய் கோழிக்கு வந்துட்டு குறைஞ்சது ஒரு 10 கோழினாச்சும் இருக்கணும், சேவல் இருக்கணும். அதுக்கு வேண்டி இப்போ எங்கக்கிட்ட இப்போ 10 சேவல் தான் இருக்குது இந்த இனப்பெருக்கத்துக்கு வேண்டி. இதே மாதிரி இருக்குது, நிறைய இருக்குது. மற்ற சேவல் விரும்பி கேட்கும்போது இதேமாரி சேவல் கொடுப்போம். ஆனால் எடை கொஞ்சம் வந்துட்டு வெயிட்டு குறவாக, அது 1.5 கிலோ 2 கிலோ பக்கம் வரும். இது 3 கிலோவுக்கு மேலே வரும், 3 கிலோவுக்கு மேலே வரும். இது இந்த கோழி எங்கள்கிட்ட வந்துட்டு நாட்டுக்கோழி இருக்குது, பெருவெடை இருக்குது, கிண்ணி கோழி இருக்குது, இது வான் கோழி இருக்குது, எல்லா கோழியும் இருக்குது, எல்லா ரகமான கோழியும் இருக்குது. எல்லாமே நாங்கள் ஆரோக்கியமாக பார்த்துருக்கோம், ஆரோக்கியமாக இருக்கும். இதெல்லாம் விற்பனைக்குங்களா இல்லை உங்களுடைய? இல்லை விற்பனை, எந்த கோழி யார் மக்கள் வந்து விரும்பி கேட்குறாங்களோ அதை நாங்கள் கொடுப்போம். அதெல்லாம் எதுவுமே இல்லைன்ற சொல்கிற வேலைக்கு இல்லை. வான் கோழி வேணால் வான் கோழி கொடுப்போம், கிண்ணி கோழி வேணால் கிண்ணி கோழி கொடுப்போம், பெருவிடை வேணால் இல்லை சிறுவிடை தான் எனக்கு வேணா கூட சிறுவிடையும் கொடுப்போம். ஓகே, நல்லா கோழியெல்லாம் இயற்கையாக இருக்கிறதெல்லாம் நல்லா ஆரோக்கியமாக மேய்ஞ்சிட்டு இருக்காது. ஆரோக்கியம் எங்களுக்கு எந்த டென்ஷனும், ஒரு 2 டைம் மட்டும் தீவனம் தண்ணி பார்ப்போம், மற்ற நேரத்துலலாம் எங்களுக்கு வேலை இல்லை. அது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக இயற்கை தவிர நிறைய மரங்கள் இருக்குது இல்லையா, வெயில் டைம்லாம் மரத்துங்கள்லாம் ஒவ்வொரு மரத்துலேயும் 4 கோழி 10 கோழி 20 கோழி மரத்துங்களையும் வந்துட்டு இது பண்ணிக்கும். இரவு நேரம் மட்டும் கூண்டுக்கு போவோம், சாயங்காலம் நேரம் மட்டும் கூண்டுக்கு போவோம். இயற்கையாக இருக்கிறதால உங்களுக்கு எந்த ஒரு தீவன செலவு எல்லாம் குறையுது? தீவன செலவு குறையுது, ஆட்கள் லேபர் சார்ஜ் குறையுது, எல்லாமே எங்களுக்கு வந்து இது பண்ணுது. நம்ம வந்து பண்ணையில் வச்சு வளர்க்கணும்னாக்கா இதுக்கு வந்துட்டு 3-4 டைமு கண்காணிக்கணும், அதுக்கு ஆட்கள் இது பண்ணணும். நாங்கள் வந்து இயற்கையாக மேயிறதுனால எங்களுக்கு வந்துட்டு அவ்வளோவா நேரங்கள் வேஸ்ட் ஆகாத இருக்குது, நாங்களே பார்த்து இது பண்ணிக்கிறோம். இப்போ எங்கள் நாங்கள் இல்லைன்னா வெளியிலன்னா எங்கன்னா போனால் கூட எங்கள் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க வருவாங்க, தண்ணி தீவனம் எல்லாம் பார்த்து இது பண்ணிக்குவாங்க, பராமரிப்பு பண்ணிக்குவாங்க. இப்போ வந்துட்டு நாங்கள் வந்து தீவனம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம், இந்த மூலிகை தீவனம் தான் இப்போ ரெடி பண்ணுறோம். இன்னும் ஒரு மணி நேரம் கழித்து சூடு ஆறின உடனே எல்லாத்துக்கும் வச்சிடும், பாருங்கள் அது எப்படி சாப்பிடுது என்னன்றதை பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ரைட் சைடில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க.